Hi friends, welcome to Chitkuri Kitchen. Today samilan paakalam. Inik nama wheat parotta mushroom gravy restaurant style la seiyaporum. Adu eppadi seiyalanu paakalam. Kuttis irundhu periyum varaikku ellathukkum pathinga appadina parotta na romba pidikum. Andha baadam parotta ve nama godhumavula healthy eppadi seiyalanu paakalam vaanga. 2 spoon alavukku uppu seithirukken, 1 spoon sugar. Indha cup la 2 cup alavu godhumavu अद कप कल कपनफ्लवर मव सेतर सेत सेत पेसेजक और मारे तनी कु अदारे सेतु पेसेजको नम्बर नार्मला चपाती मव पेस पेसेजकल पाद ऊती मीति कुछ एण ऊती पेसो अब नमक मैदा मव मारे नम्बर इलुक वो इवुक मूणु कप ती पिड़ी अब 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து பிசையணும் அந்த அளவுக்கு பிசையணும் பிசைஞ்சிட்டு கொஞ்ச நேரம் எண்ணெய் ஊத்தி ஒரு 10 நிமிஷம் போல நல்லா அமுத்தி விட்டுடலாம் அமுத்தி வெச்சிட்டு அதுக்கு அப்புறம் மாவு நல்லா இலக்கமாயிரும் இலக்கமான உடனே நமக்கு பரோட்டாக்கு தேவையான அளவுக்கு உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் உருண்டை எல்லாத்தையும் உருட்டிட்டு அது மேலே எண்ணெய் தடவி வைக்கணும் லைட்டா ஆயில் தடவி और मण नेर अब विटा ना ऊरटो और पड़े मारे एण ना तड़ विटकल इतना अब अल मश्रूम ग्रेवि की रेडी पड़ेल पेन वे सेतकल रे स्पून अल्वक एण सेक और 15 பல்லு முந்திரி சேர்த்திருக்கேன் நல்ல ஒரு கிரீமியான ஸ்ட்ரக்சர் வரும் அதுக்காக முந்திரி 1 ஸ்பூன் சீரகம் 1 விரல் சைஸ் இஞ்சி 2 முழு பூண்டு சேர்த்து நல்லா வதங்கட்டும் இதோட நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம் ஆனியன் பாத்தீங்க அப்படினா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்த கூடாது பெரிய வெங்காயம் தான் சேர்த்தணும் நம்ம சாஸ்ல எது ஆட் பண்ண போறது இல்ல பெரிய வெங்காயத்த அந்த ஸ்வீட்னஸ் கிடைக்கும் அதனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்ல கிரேவி கிரேவி கொஞ்சம் நல்லா நைஸா இருக்கும் க்ரீமியாவும் இருக்கும் தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அதுக்கு மேல சேர்த்தவேணாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கன உடனே இத மிக்ஸி ஜார்க்கு மாத்தி நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் அதே பேன்ல எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ரெண்டு பிரியாணி இல ஒரு அன்னாசி மொக்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மஷ்ரூம் ஒரு 250 அளவுக்கு வச்சிருக்கேன் 250 கிராம் இருக்கு அது சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு கொஞ்சமா மஞ்சள்தூள் வரமிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு அதலயே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் மஷ்ரூம் இருக்க தண்ணியில நல்லா சுண்டற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கேன் मसाला ऐटम मोदे ना वदक विटकनों और स्पून मल तू ना वदंगन नम अरे वो मसाल सेतकल स्पून अल्प उप सेतर ना वदंगी वरुम ऐसे नम्बर वदको रोम नेर वदंगण किक्सि जार कल तनी सेक उप नम कटा अब நல்லா கொதிச்சு வர வரைக்கும் விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சு வந்திருச்சு இப்போ இதல டேஸ்ட்க்கு நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கறதுக்கு கஸ்தூரி மெத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கசக்கி போட்டுடலாம் கிரேவி நல்லா கொதிச்சு வந்திருச்சு ना एण प्रिं वर आरमचर और 10 निम्सम पोल मूड़ वो अब सुी ना एण प्रिं वंदम कुछ फ्रेश क्रीम आड पड़ेल और स्पून अल्प के आडा अधिकम फ्रेश क्रीम अब कोकोनट मिल्क ना कटिया और स्पून अल्प के आड पड़को इलाटी तय सेको पुलिका तयरा और कल स्पून अल्वक सेतको ना मिक्स अड़ती सेतकनों और उर आयिल तड़विकल आयिल तड़विए तेको मव तेक ना एव्व मेलिसा नमला तेक मुड़म तेजकल
தேய்ச்சிட்டு அப்படியே ஒவ்வொன்றா மடிப்பு மாதிரி மடிக்கணும். மறுபடியும் அதில் எண்ணெய் தடவிட்டு அப்புறமா அது மடிப்பு மாதிரி மடித்து விடணும். அப்படியே அப்போ தான் நமக்கு லேயர் மாதிரி வரும். அப்படியே ரோல் மாதிரி பண்ணிவிட்டு அமுத்தி விட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்பூன் எண்ணெய் லேசாக மேலே திரட்டி வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் மேலேயே வச்சு அப்படியே தேய்க்கும்போது நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் வரும். எண்ணெய் திரவாமல் பண்ணோம் அப்படின்னா ஒட்டிக்கும். இப்போ தோசைக்கல்லில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு பரோட்டாவை அதில் சேர்த்து அப்படியே திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான், நமக்கு பரோட்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா பரோட்டாவையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு பரோட்டா அளவுக்கு போட்டு எடுத்துட்டு ஒரு தட்டில் போட்டு லேசாக அப்படியே தட்டணும் அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பரோட்டா. மஷ்ரூம் கிரேவிக்கு வீட் பரோட்டாவுக்கும் சூப்பராக இருக்குது. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ.